ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அமிர்தி ஜுவாலஜிக்கல் பார்க் வந்திருக்கோம். உள்ள என்னென்ன இருக்குன்னு ஒன்று ஒன்றா பார்க்க போவாங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. சாலு, நீ ஃப்ரெண்டில் வந்துடுறியா பாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்கி பண்ணிட்டு இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேலூர்லேருந்து 27 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. உள்ளே வந்து சிறுமிருக காட்சி சாலை, அமிர்தி கொட்டாரி நீர்வீழ்ச்சி, இது ரெண்டும் தான் இருக்கு. உள்ளே போய் ஒன்று ஒன்றா பார்ப்போம், வாங்க. வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி விரியன் பாம்பு, நல்ல பாம்பு, அதெல்லாம் வந்து இந்த பக்கம் இருக்கு. ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போகலாம், வாங்க. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக கலர் பட்டர்ஃப்ளை, வண்ணத்து பூச்சி பூங்கான்னு போட்டிருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பட்டர்ஃப்ளை கூட இல்லைங்க. எங்க ரக்ஷித், உனக்கு தெரியுதா வண்ணத்து பூச்சி எங்கன்னா? இதில் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சதுப்பு நில முதலைன்னு சொல்லுவாங்க, அது வந்து இங்கே இருக்கு. ஸோ வெளியில் இருக்க தண்ணிக்குள்ளே இருக்குது, அதனால நமக்கு விசிபிளாக தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த முதலை பார்த்தோம் இல்லைங்களா, அதே போல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பல் நிறக்கீரி அப்படின்னு ஒன்று இருக்குன்றாங்க, அதுவும் நமக்கு தெரியல. பாருங்க, சாம்பல் நிறக்கீரி, பகலில் நடமாடி தரைச்சோழில் தனித்து வாழும் வேட்டையாடும் விலங்கு. சாம்பல் நிறக்கீரி எங்க இருக்கு பாரு ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க நட்சத்திர ஆமை இருக்குது பாருங்க. மலைப்பாம்பு இருக்குது, இந்தியன் மலைப்பாம்பு சொல்றாங்க. பார்த்தீங்களா மலைப்பாம்பு எவ்வளவு நெருக்கமா இருக்கும். ஆனா கண்ணாடி விட்டு வெளியில வந்தா நம்ம கதை வேற, கண்ணாடி உள்ள இருக்குன்னா நம்ம சீனை போட்டு இருக்கோம். இனியா பாம்பு பாத்தியா? பாத்தியா? இனியா கூட பாருங்க, நட்சத்திர அம்மை பாம்பு, வேற நம்ம பார்த்த நல்ல பாம்பு, கீரி. இது 4 ஐட்டத்தை பார்த்துச்சு. முதல்ல மட்டும் தலையை மட்டும் காட்டிட்டு போயிடுச்சு, பாடியை ஃபுல்லா காட்டல. ஓகே, அடுத்து என்னென்ன இருக்கோ அதை பார்ப்போம், வாங்க. ரக்ஷித், நீ பாத்தியா பாம்பு? மலைப்பாம்பு பாத்தியா? எப்படி இருந்துச்சு பாம்பு? நல்லா இருந்துச்சா? அது என்ன ரசிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய இதுவாடா அது, பாம்புடாடு. எப்படி இருந்தது, பெருசா இருந்ததா சின்னதா இருந்ததா? சரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் அமிர்தி உயிரியல் பூங்கால நட்சத்திர ஆமை, மலைப்பாம்பு, கீரிப்பிள்ளை, இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தோம், பிளஸ் முதலையும் பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க். ஸோ இங்கே வந்து இவ்வளோதான் இருக்குது. இது இதை கூட வந்து பார்த்தீங்கன்னா சாத்தனூர் அணையில் இருக்கிற பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பரான விஷயம்லாம் இருக்குது. அங்கே வந்து ஏசியாவிலேயே ஃபஸ்ட்டு முதலை பார்க்கு, மிகப்பெரிய முதலை பண்ணை வந்து சாத்தனூர் அணையில் இருக்குது. பட் அதை பார்க்கல, இது இங்கே கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே 2 முதலை தான், அங்கே கிட்டத்தட்ட 1000 முதலைகளுக்கு மேலே வச்சுருக்காங்க சாத்தனூர் அணையில். ஸோ இங்கே அமிர்தி பூங்கால வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க், இந்த அனிமல்ஸ் இதுக்கப்புறம் இருக்கிறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில்ட்ரன்ஸ் பார்க் தான். அவ அதையே பிடிச்சிப்பா அப்புறம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸாக இருக்குது பாருங்க. தெரியுமா நான் பளிச்சுன்னு தெரியுண்ணா, ஃபுல்லாக பேர்ட்ஸாக இருக்குது பாருங்க. புரியல
என்ன என்ன பறவை இது? அங்க போர்டு வச்சிருக்காங்க, அங்க தான் தெரியும். அந்த பக்கம் பாத்துட்டு வரலாமா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பல் நிற கூடைக்கடா, நாரைன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து சாம்பல் நிற கூடைக்கடா அப்படின்னு. கூழைக்கடா தான், அதான் அதான் எப்படி பளிச்சுன்னு இருக்கு பாருங்க. அதுக்கு ஆப்போசிட்ல அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பீகாக் மயில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற மயில். இது பாருங்க, தோகை அழகா இருக்கிற ஒரு மயில் இருக்கு பார்ப்போம். எப்படி இருக்கு பாரு பாப்பு மயில், உன் இஷ்டத்துக்கெல்லாம் அது விரிக்குமா சாலு. என்னது வாழ்விடம் அடர்புதல் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தி ஃபால்ஸோட சென்டர் பிளேஸில் நம்ம இருக்கோம். அமிர்தி வனப்பகுதியோட ஜுவாலஜிக்கல் பார்க்கில். ஸோ பாம்பு, முதலை, கீரி, நட்சத்திராமை, மயில், அந்த நாரை இதெல்லாம் பார்த்தா இது பாருங்க சில்ட்ரன்ஸ் பார்க்கு. ஸோ அது நடுவில் நம்ம இருக்கிறோம். எவ்வளோ பெரிய முள்ள மண்டி இருக்குது பாருங்க. இங்கே இதுவும் அமிர்தி ஜுவாலஜிக்கல் பார்க்கில் இருக்கிறது தான். இங்கே பாருங்க, ஐயோ என்ன பாத்துட்டு இருக்கு? எவ்வளவு வெயிட் தாங்கினிருக்கு பாருங்க, பாக்குறதுக்கே ரொம்ப ஒரு பயங்கரமா இருக்கு. இந்த முள்ள மண்டியோட அந்த மேல இருக்க அந்த பாதுகாப்பு, அந்த முள்ளு, அந்த முள்ளு இருக்கிறதுனாலதான் அது பேரே வந்து முள்ள மண்டின்றாங்க. அதாவது தன்னை தற்காத்து கொள்றதுக்காக இறைவன் படுத்த ஒரு மேல இருக்கிற ஒரு அமைப்புனா அது அந்த முள்ள மண்டியோட அந்த முட்கள். கண்ணு எப்படி இருக்குது பாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி மான். புள்ளி மான்கள் கிட்டத்தட்ட ஒரு 50-60 மேலே இங்கே இருக்கு. நமக்கு விசிபிளாக தெரிதான்னு தெரில, நான் கேமராவில் காட்ட முயற்சி பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், புள்ளிமான் பார்த்தீங்களா? புள்ளிமான் என்ன சாப்பிடும்? இலை இலை தழை, அது வந்து
மாமிச பட்சினியா என்ன அது, அது வந்து ஜஸ்ட் வெஜிடேரியன், என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் சாப்பிட போகுது அவ்வளோதான். வெளியே போட்டிருக்காங்க பாரு இலங்கையில் காணப்படுறது அப்படின்னு, அது என்னென்ன ஃபுட்டு சாப்பிடுது அதெல்லாம் போட்டிருக்காங்க. இது பாருங்க இனியா, இனியா மான் பார்த்தியா? இனியா இங்கே ஒரு மான் இருக்கு பாருங்க, இனியா மான் இது பேர். இனியா தெரிய மாட்டேங்குது. இங்க ஒரு மயில் இருக்கு பாருங்க, போயிடுச்சு அது. பச்சை கிளி முதல் நம்ம பார்த்தது நட்சத்திர ஆமை, இது வந்து ஆர்டினரி ஆமை. இதுல போட்டிருக்காங்க பாருங்க, இந்திய ஆமை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பருந்து, பருந்து வந்து இருக்குது பாருங்க. அம்மா நீ ஏடிஎம் கார்டு வை. பாத்துட்டியா 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 போய் பாத்துட்டியா? இப்போ பார்த்தீங்களா பருந்து எவ்வளோ பக்கத்தில் இருக்கு, வானத்தில் உயர பறக்கிற பருந்து நம்ம பக்கத்தில் இருக்கு. அப்பவே மேலே நல்லா பறந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட அமிர்தி வன உயிரியல் பூங்கா சிறுமிருக காட்சி சாலை வீலாக வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.